கமெண்ட்ஸ் வந்துச்சு ஸோ அதில் மேலே வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு கமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா அந்த ஸ்பாய்லர் ஃப்ரீ தான் நான் நினச்சேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது எதுக்கு நான் வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீ ஆஃப் ஆனான்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஸ்பாயிலோட வேணும்னா கமெண்ட்டில் வந்து லீட் பண்ணுங்க நான் மேபி என்னோட ஸ்டைல சேஞ்ச் பண்ண பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேப்னா ஐ மீன் நம்ம அவன்ஜர்ஸ் என் கேம் ஸோ அந்த என் கேம் படத்தை வந்து பார்த்திங்கனா வந்து நான் வந்து வீக்கெண்டில் போய் பார்த்தேன் ஐ மீன் அந்த ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழிச்சு போய் பார்த்தேன் அப்படின்னா பார்த்துங்க நான் அந்தளவுக்கு ஒரு ஃபேனாக இருந்தாலுமே டைம் கிடைக்கலன்னு த்ரீ டேஸ் கழிச்சு பார்த்தேன் அப்போ அந்த முத நாளே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கேட்டாங்கன்னா வந்து கேப்டன் அமெரிக்கா முயல்நிலை தூக்கிட்டு சீனை வந்து சொல்லிட்டானுங்க ஸோ நான் அதை கேட்டுருக்கக்கூடாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் காது வந்து கேட்டுட்டு கேட்டு தொலைஞ்ச உடனே நான் வந்து போய் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எப்படா கேப்டன் ஏன்னா நான் கேப்டன் அமெரிக்காவோட ஃபேன் ஸோ எப்படா இந்த கேப்டன் வந்து முயல்நிலை தூக்குவார் தூக்குவார் தூக்குவார்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஒரு வழியாக தூக்குனதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு அந்த ஹைப்பே போய்ட்டு அந்த படத்தோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எனக்கு அந்த ஒரு சீனில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னா நினச்சி இந்த ரிவ்யூ வந்து பண்ணேன் பட் நிறைய பேருக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல இருக்குது மேபி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பட் எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு இப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்பாயிலர் ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு அந்த படம் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க நீங்கள் வந்து போய் ஒரு படத்தை ஒரு இரநூறுவா இல்லை முந்நூறுரூவா கொடுத்து பார்க்குறீங்க அந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு படம் பார்க்குறதே நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஸோ அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் என்னோடய வாய்ஸாலே சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து பதிஞ்சிடும் போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே அவங்க ட்ரெயிலர்லேயே நிறைய சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை வாங்க எக்ஸ்ப்ளேஷன் வீடியோக்குள்ள போலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து யார் வின்னு ப்ரோ யார் வின்னு ப்ரோன்னு கேட்டீங்க ஸோ அது ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் அண்ட் தென் நான் நீங்களே வந்து சொல்லுங்கள் யார் விண்ணன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சி ஐ மீன் அந்த பெஷமின் சீல நடக்கிற ஒரு ஃபைட்டில் நம்ம கார்ஜியாக ஜெயிச்சிடுது கைஸ் கோ கார்ஜியில் நம்ம காங்கை தூக்கி போட்டு மிதிக்குது ஸோ அடுத்து நம்ம ஹாங்காங்கில் நடக்கிற ஒரு ஃபைட்டில் நம்ம காங் நம்ம கார்டியாக ஜெயிச்சிடுது வித் திஸ் பேட்டில் ஆக்ஸ்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஃபைட்லாம் பட் தேர்ட் ஃபைட் நடக்கும் போது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரி அடி வாங்குது ரெண்டு பேருமே நல்ல அடி வாங்குறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஏஞ்சி கூட நிற்க முடியல பட் நம்ம காங்கோட கதி ரொம்ப ரொம்ப மட்டமாக போயிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து காங் கிட்ட கிட்ட உயி கிட்ட கிட்ட சாவர நிலைமை கூட போயிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட ஹார்ட் கூட கொஞ்சம் நேரம் நின்றுடும் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம நேத்த நின்றுனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவரோட அந்த செஸ்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு அந்த ஹார்ட் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ட்டை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுப்பாரு பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காங் வந்து சாவர நிலைமைக்கி போயிடும் நம்ம காட்ஜில வந்து அதால் நிற்க முடியும் பட் அளவுக்கு ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வின்னர் வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வின்னர் வந்து யாருன்னு சொல்லி கீழே வந்து பண்ணுங்க என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒருத்தவன் யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறான்னு முக்கியம் இல்லை யார் ஃபஸ்ட்டு கீழே உழுவுரா பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் சாவரா சாவரை நிலமைக்கு போயிட்டாங்கன்னா ஸோ வின்னர் இஸ் காட்ஜிலா அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ஃபைட்டில் ஸோ அந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு கார்ஜில் வந்து நிறைய கம்பெனியோட பவர் ஸ்டேஷன் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கார்ஜில் ஒரு வில்ல மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் தென் பார்த்திங்கனா இந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏபெக்ஸ் ஹைபெர்னடிக்ஸ் ஸோ இதோட ஓனர் யாருன்னு கேட்டிங்கனா நம்ம வால்டர் சைமன்ஸ் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்டா இந்த கார்ட்ஜா வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேடிசன் ரெசுல் அண்ட் நம்ம டாக்டர் மார்க் ரசல் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் ஜுவா பற்றி நல்லாவே தெரியும் ஸோ கிங் ஆஃப் த பார்த்தவங்க நிறைய பேர் புரியும் ஸோ அவங்க கூப்பிட்றாரு அண்ட் தென் பார்த்திங்கன்னா இவங்க கூட வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெண்டு தியரிஸ்ட்டையும் கூப்பிடுறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பெர்னி ஹேஸ் அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ் ஸோ இந்த ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க ஸோ இவங்க கூப்பிட்றதுக்கப்புறம் ஏன்னா இவங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க ஏன் இந்த காட்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கு எதுக்காக அந்த எதுக்காக இந்த காட்ஸ் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யாருக்குமே ஒரு க்ளியர் கட்டான ஒரு ஐடியாவே இல்லை வால்டர் சைமன்ஸோட கேட்ட பற்றி பேசினா இவர் தான் மெயின் வில்லங்க அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட ஒரு மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டைட்டன்ஸ்லாம் அந்த உலகத்தை விட்டு போயிடணும் டைட்டன்ஸ்லாம் அழிஞ்சு போகணும் எதுக்காக இந்த டைட்டன்ஸ் இன்னும் உயிர் வாழுதுங்க இந்த டைட்டன்ஸால நமக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது மனுஷங்களுக்கு அண்ட் இந்த மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக அந்த ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சரை வந்து மதிக்கணும் ஸோ நம்ம மனுஷங்க தான் அந்த டாப் ஆஃப் ஃபுட் செயினில் வந்து இருக்கணும் டைட்டனுக்கு மேலே மனுஷங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறவர் அண்ட் இந்த நினைப்புக்கு வந்து பின்னாடி என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பாஸ் சீன் வந்து வச்சுருப்பாங்க ஸோ என்ன சீன் கேட்டிங்கன்னா வந்து இவரோட ஒய் காட்ஜிலாவோட ஃபைட் ஐ மீன் ஒரு காட்ஜிலாவும் ஒரு மாட்ஸனு ஃபைட் பண்ணும்போது இவங்க ஒரு இறந்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு சிக்கி அந்த ஒரு ஃபைட்டில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஜிலா மேலே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காரு நான் கடைசியில் அதை வந்து சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை வந்து நம்ம காங்க்ஸ் கல இலந்து காமிக்கிறாங்க ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு பாவம் கட்டிலாம் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம காங்கை வந்து இப்படி காப்பாற்றிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொன்று ஒரு விஷயமும் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம டாக்டர் இலினா ஆண்ட்ரூஸ் வந்து காமிக்கிறாங்க ரேபக ஹால் நடிச்சிருப்பாங்களா ஸோ அதே கேரக்டர் தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜா அவங்க அடாப்டர் டாக்டர் ஜியா ஸோ அந்த ட்ரைப் கேர்ள் ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம காங்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா காங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் ஒரு காங்கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் இருக்காங்க எதுக்காக இந்த காங் வந்து கூட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்டட் ஏரியாவில் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மொனர்க்கு ஐ மீன் நம்ம பிரீல் ஆர்ஸன் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தன் கோனாடு எழுதின அந்த புக்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ நம்ம காங்குன்னு ஒன்று இருக்குது ஸோ நம்ம காங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு படிச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேபி நம்ம காங்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த ஜெனட்டிக் ஆங்கரை நம்ம எடுக்க முடியும் ஜெனட்டிக் மெமரி எடுக்க முடியும் ஸோ அந்த ஜெனட்டிக் மெமரி தான் உங்களுக்கு சிம்பிளாக என்னென்னு சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் வந்து எங்கேயோ பிறந்திருக்கலாம் நீங்கள் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம் உங்கள் ஏன் சிஸ்டர்ஸ் பட் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கலாம் ஸோ உங்களோட ஒரு ஜெனட்டிக் கோடை வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் உங்களோட பியூரான ஏன் சிஸ்டர்ஸ் வந்து அமெரிக்காவா இல்லை வந்து இங்கிலாண்டாக ஸோ அமெரிக்கானா இங்கிலாண்டா இல்லை வந்து ஐ மீன் நம்ம ஐரிஷியா இல்லை ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம்ல ஸோ அதே மாதிரி நம்ம காங்கோட ப்யூரான ஜெனட்டிக் ஓட கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஹாலோயரத்தை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஆலோயரத்தை ஆக்சஸ் பண்ண முடியும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ இவர் வந்து யார் அனுப்புனான்னு கேட்டீங்கன்னா நம்ம வாட்ரு சைமன்ஸ்லாம் அனுப்புனார் ஏன்னா அவருக்கு தான் அந்த ஹாலோ உங்கள் ஃபுல் பவர் வேணும் அதுக்கும் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தன் லேண்ட் வந்து நம்ம காங்கை வந்து இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ டெஸ்டிங்காக தான் அதை அடிச்சு வச்சுருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ரென்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனா நம்ம கார்டிலாட்டேருந்து அதை காப்பாற்றி வச்சிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு இனத்துக்கும் ஒத்தே வராது அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைபுளோட அந்த பெயிண்டிங்ஸ்லேயும் தெரிய வரும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லையும் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இனத்தையும் எப்படியாவது பிரித்து வச்சுங்கன்னு சொல்லி நம்ம காங்கை இப்போதிக்கி காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஹாலோ எரத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு சின்னதாக வந்து ஒரே ஒரு க்ளூ தரேன் ஹாலோ எர்த்துனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எரத்துக்கு நம்ம எர்த்து வந்து ஒரு ஸ்பியருங்க ஃபுல்லாக வந்து நமக்கு ராக்ஸ் அண்ட் மேண்டில்ஸாக இருக்கும் பட் நம்ம எர்த்தோட கோர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சர்க்கிள் மாதிரி அதுலேயும் ஒரு ஸ்பீசிஸ் வந்து வாழும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் தான் ஹாலோ எர்த் ஸோ இது வந்து பார்த்திங்கனா நம்ம செவன்டீன் சென்ச்சுரியில் உண்மையாகவே ஒரு தேரியாக வச்சாங்க பட் அந்த தேரி வந்து எந்தளவுக்கு உண்மையானு தெரியல அண்ட் ஜானி டு த சென்டர் ஆஃப் த எர்த் ஸோ அந்த படம் பார்த்திங்கனா அந்த ஹாலோ எர்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சைல்வுடில் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து நம்ம ஹாலோயர் தேரி வந்து வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம ஆரிஜின் ஆஃப் டைட்டன்ஸை இங்கே தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்காக தான் நம்ம நேத்தன் லேண்டு வந்து இருக்காரு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்து நம்ம நேத்தன்லேண்டுக்கு வந்து இந்த டிஎன்ஏ எதுக்காக வந்து அவர் வந்து அங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாருனா நீங்கள் வந்து நம்ம வாட்டர் தான் அவர் வந்து போக சொல்லுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குதுங்க அந்த பவரால் நம்மளால் வந்து எதை வேணாலும் பூஸ்ட் பண்ண முடியும் எதை வேணாலும் திருப்பி லைஃப் ஃபார்ம் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு நம்பர் ஒரு பவர் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கிறனால நம்ம வாட்டர் சைமெண்ட்ஸ் வந்து பில் பண்ணிட்டுருந்தாலும் சொன்னல அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கிடோரா ஸோ கிடோரோட மீதி பார்ட்ஸ் வந்து நம்ம கிங் ஆஃப் கார்ட்ஜிலால் வந்து நம்ம ஆலன் ஜோனா வாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு ஸோ மேபி இவர்கிட்ட வித்து இவர் இந்த வால்ட் சைமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு மிகப்பெரிய ஒரு சைபர்நெட்டிக்கில் வந்து ஐ மீன் நம்ம ரோபோட் கார்டிலா மெகா கிங் கிடோராக ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காரு ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ இவர் வந்து அந்த ஷூட்லாம் ரெடி பண்ணிட்டார் பட் நம்ம கீங் திருப்பி கொண்டு வந்து அதில் வந்து ஒரு ஃபியூஸ் பண்ணால் தான் நம்ம அந்த உலக ஒரு ஏபெக்ஸ் டைட்டன் தானாகவே செல்ஃப் திங்கிங்காக பண்ண முடிய ஒரு ஏபெக்ஸ் டைட்டன் வந்து உருவாக்க முடியும் நம்ம கார்ஜிலாக்கு நிகரான ஒரு பவர் முடியும் ஸோ அதனாலலாம் வந்து பார்த்திங்கனா இவர் வந்து நம்ம ஹாலோ எடுத்துக்கு வந்து போகணும் ஹாலோ எடுத்துக்கு போனோம்னா நம்மளால் வந்து அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நல்லா மாதிரி நடிச்சு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் நம்ம காங்கிரசு காட்சியில் ஹாங்காங்கில் ஒரு ஃபைட் நடக்குது ரெண்டுமே திருப்பி புரிஞ்சிக்காமல் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபைட் நடக்குது இந்த ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காங் ஏக்ஸ்னால் வந்து யூஸ் பண்ணுது ஸோ இந்த ஏக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பிளாக சொன்னால் நம்ம காடிலாவோட தோலுங்க ஒரே ஒரு தோல் எடுத்து திருப்பி ரிஃப்ளெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காஜிலாவோட அட்டாமிக் பிரீத் அதோட தோலில் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து எடுத்து நம்ம காங் வந்து பிரில்லியண்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணி இருக்குனு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு ஃபைட் நடக்குதுதான் ஸோ இந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக நம்ம காங் வந்து ஜெயிச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஆக்ஸ் இருக்கிறனால ஸோ நம்ம ஆட்டாமிக் பிரீத்லாம் நம்ம காங் வந்து ஈஸியாக தாங்கிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஈஸியாக வந்து இந்த காங் வந்து ஜெயிச்சிடும் பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு தேர்டு டவுன் ஐ மீன் தேர்டு ஃபைட் வரும்போது ரெண்டுமே வந்து சண்டை போட முடியாத அளவுக்கு ரெண்டுக்குமே வந்து டயர்ட் ஆகிடும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நிகராக காங் வந்து சாகுற நன்மை கூட போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காட்ஜியில் வந்து இந்த தடவை வந்து அந்த ஏக்ஸை வந்து ஓரளவுக்கு வந்து நவுத்தி விட்டுரும் நம்ம காங் வந்து மேக்ஸிமம் வந்து கையால் ஃபைட் பண்ணுற மாதிரி வைக்கும் அதனால் நமக்கு கார்ஜியை வந்து ஈஸியாக அட்டாமிக் பிரேக் பண்ணி நம்ம காங்கு வந்து அடிப்பட்டு வச்சிடும் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தன் லெண்ட் வந்து என்ன என்ன பண்ணுவாருன்னு வந்து ஹச்இஏவி ஸோ இந்த ஹேவ்னு ஒரு எக்ஸ்ப்ளோரிங் பாம் மாதிரி இருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம கார்ஜிலா மேலே போட்டால் அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்லை ஹார்ட் அரெஸ்ட்டு கூட சொல்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி நம்ம ஹார்ட்டை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காங் வந்து திருப்பி உயிரோடு வந்துருங்க ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ஃபைனல் சீனுக்கு வந்து போயிடுவோம் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தப்பிச்சு போயிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைட் பண்ணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனால் தண்ணிக்குள்ள போயிடும் கைஸ் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வால்டர் சேமன்ஸ் வந்து எப்படி நம்ம ஹாலோ எடுத்து வந்து போயிடுவாங்க ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம டைட்டன்ஸோட ஆரிஜின்ஸ் வந்து காமிப்பாங்க கைஸ் அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டைட்டன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க நான் எல்லாத்தையுமே கடைசியாக ஒரு தனிப்பட்ட வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னால் இப்போ சொன்னால் ரொம்ப லெந்தாக போகும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து நம்ம எப்படியோ ஹாலோ எடுத்து அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிடோட வந்து திருப்பி லைவாக கொண்டு வராங்க பட் அதுக்கு ஒரு பாடி ஏன்னா தலை மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த பாடி வேணுனால நம்ம ஏற்கனவே அவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாள் டைட்டன் ஸோ அந்த பாடியை வந்து கொடுக்குறாரு ஸோ இப்போ இருக்கிற மெக்கா காட்ஜிலா வந்து மெக் கிங் கிடோரா தான் ஆக்சுவலாக அதை சொல்லணும் பட் நமக்கு வந்து மெக்கா தான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால நானும் அப்படியே சொல்கிறேன் பட் இது வந்து ஆக்சுவலாக மெக் கிங் கிடோரா பட் நமக்கு வந்து மெக்கா கார்ட்ஸில் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க கைஸ் ஸோ நமக்கு மெக் காட்ஜிலா வந்து காமிச்சிட்டாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா மெக் கார்ட்ஸில வந்து இப்போ நம்ம காட்ஸ்லா வந்து அழிக்க வருது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஹியூமன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கார்டில் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நம்ம ஏபெக்ஸ் வந்து அடிச்சுட்டு இருந்துச்சு அதனால் நம்ம சைர்னெட்டிக்ஸ் வந்து அடிச்சுட்டு இருந்துச்சு ஸோ நம்ம வாட்டர் சைமெண்ட்ஸ் தான் உண்மையான கிரிமினல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்குமே காங்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாத அளவுக்கு வந்து நிற்கிது கைஸ் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா வந்து ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கார்ஜில வந்து போயிட்டு அதே நேரத்தில் வந்து நம்ம காங் வந்து திருப்பி இப்போதைக்கு வந்து உயிரோடு வந்திருக்கு பட் நம்ம காட்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக் கார்ஜிலோட பவர்ஸ்க்கு நிகராக வந்து பிறகு ஃபைட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம காட்ஜில ஃபுல் டயர்டு அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருக்கு நம்ம பேட்டில் லேக்ஸால் ஸோ கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு நம்ம காங் நம்ம கார்ட் முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனா வந்து நம்ம மெக் காட்ஜில ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிசார்டுக்கு ஒரு பிரச்சனைன்னொடனே நம்ம மங்கி வருதுங்க மங்கி வந்து மேலேருந்து நம்ம தாறு மாதிரி பிரிங் மீ மெக்கா கிடோரா அப்படின்னு வருது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கா காட்ஜிலா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா அண்ட் காங் ஸோ காட்ஜிலா அண்ட் காங் வந்து பார்த்திங்கனா எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஜில்லா படம் கிளைமேக்ஸ் மாதிரி ரெண்டு பேர் கையை கோத்துட்டு நம்ம மெக்கா காட்ஸிலா வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அண்ட் எப்படியும் ஒரு டஃப் ஃபைட்டுங்க வேறு லெவல் ஃபைட்டானு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சினிமேட்டிக் ஆங்கிள்ஸ் அந்த ஒரு ஃபைட்டோட ஆங்கிள்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தை ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த ஆங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லா இருந்தபோது இவங்க வந்து ஃபைட் பண்ணுறாங்க அண்ட் பார்த்தா வந்து எப்படியும் வந்து நம்ம கார்ட்ஸியில் வந்து நம்ம அட்டாமிக் அந்த ப்ரீத் பண்ணுது நம்ம பேட் லேக்ஸ் மேலே ஸோ அந்த ப்ரீத்தை வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த ஒரு நம்ம காங் வந்து அதே மாதிரி தோற மாதிரி நம்ம நேராக நம்ம சுட் செஸ்ட்டுக்கு வந்து போகறல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெகா காட்ஜியோட செஸ்ட்டுக்கு வந்து போயிடும் ஸோ அந்த உடஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெகா இறந்துருங்க ஐஸ் ஐ மீன் நம்ம கிடரவோட ஒரிஜினல் ஃபார்ம் வந்து இறந்துடும் ஸோ நம்ம ஏபெக்ஸ் டைட்டன் வந்து ஒழிஞ்சிட்டு கைஸ் நம்ம சிம்பிளாக நம்ம இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஸோ இன்னும் நிறைய தியரி இருக்குது நான் எண்டிங்கை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நான் எத்தனை மாஸ்டர்ஸ் வந்துச்சு அதையும் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் கைஸ் அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ் அண்ட் தென் திஸ் ஹோஸ் பார்ட்டி சேனிங் ஆஃப் ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்